அகஸ்மாத்தா சாரதாவை நீங்க வெளியில சந்திச்சா கூட இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டேன். இன்னொன்னு, காலேஜ தவிர சாரதாவை வெளியில நீங்க சந்திக்காம இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது. அப்படியே செய்ய. சாரதா பரவாயில்ல உட்காரு. இன்னைக்கு இளங்கோ சந்திச்சியா? ஆமாப்பா, காலேஜ்க்கு வந்து லீவ் போட்டுட்டு உடனே போயிட்டாரு. அது தெரியும். அதுக்கு பிறகு நீ அவரை சந்திச்சியான்னு கேக்குறேன். இல்லப்பா. அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவரை பத்தி என்னோட கருத்தை நானே ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன், படிக்கிறேன் கேளுங்கப்பா. வரலாறு படைத்த மொழியே, திரு வள்ளுவன் கண்ட தமிழே, இலக்கியத்தின் இலக்கணமே இளங்கோவே, நீர் வாழ்க வளர்க. உயர்ந்தவன் நீ என்று உருவம் சொல்லும், உன்னை உயர்த்திவிட்ட கவிதை என்று கண்கள் சொல்லும், நல்ல கலைஞர் என்று நடை சொல்லும் உடை சொல்லும், கடனை கண்ணியத்தை காப்பவன் நீ உள்ளம் சொல்லும். போதும். உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார் தெரியுமா? காலையில பெண் கேட்டு அவர் இங்க வந்திருந்தாரு. அது நடக்காது, இனிமே இங்க வராதிங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். காரணம் உனக்கே நல்லா தெரியும், உன் மாமன் பையன் மகேஷுக்கு உன கட்டி வைக்க போறேங்கிறது. அதனால ஆசிரியர் மாணவிங்கிற உறவை தவிர முறை தவறி உங்களுக்குள்ள வேற எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. நான் அவர்கிட்டையும் சொல்லிட்டேன், உங்ககிட்ட உலகே மாயம் வாழ்வே மாயம் நிலையேது நாம் காணும் சுகமே மாயம். ஐயோ இளங்கோ, என்ன தேவதாஸ் படத்துல நானே சொல்ற உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம்? என்ன நானே பேசிட்டு இருக்கணும்? இல்ல நான் கேட்டிருக்கேன். என்ன பிரயோஜனம்? நான் வரும்போது நான் ஒரு பாட்டு பாடிட்டு வந்துறேன், அத கேட்டீங்களா? பரவாயில்ல, சுமாரா பாடு. நானே சான்ஸா கேக்குறேன். இந்த பாட்டை பாடும்போது நாகேஸ்வரா விஸ்கி வச்சுட்டு பாடினாரு. நம்ம பேசும்போது காபி வச்சுட்டாவது பேசுவோமே. காபி? ஓஹோ, மன்னிக்கணும், விஸ்கியே வேணுமா? அப்பா நீங்க சிரிச்சிட்டீங்க, எனக்கு அது போதும். பொறுத்தியா கஷ்டப்படுத்த பார்த்தா என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாது. ஆமா, உங்களுக்கு என்ன கஷ்டம் எனக்கோ? நான் எதுக்கா இருக்கேன்? உங்களுக்கு என்ன விசாரம்? நான் எதுக்கா இருக்கேன்? உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன செய்ய முடியும்? என்னால ஒண்ணும் முடியாது, அது எனக்கு தெரியாதா? இருந்தாலும் பொறுத்தியார்ட்ட உங்க குறைய சொன்னா பாரம் குறையுமேன்னு சொல்ல வந்தேன். ஏன் சுமந்துகிட்டு பாரத்தை குறைச்சிக்கங்களேன்? இரவு மஞ்சு தலகாணி, இது ஒரு பாரமா? மனபாரத்தை குறைச்சிக்கோங்க. ஆமா, இன்விடேஷன் எப்ப அனுப்ப போறீங்க? போஸ்ட் அனுப்பாதீங்க, ஹேண்ட் டெலிவரி வேணும். சார், நான் அது விஷயமா சாரதாவோட அப்பாவை நேரடியா சந்திச்சு பேசுறேன். உங்க அப்ரோச் த்ரூ ப்ராப்பர் சேனல், வெரி குட் வெரி குட். என்ன சொன்னார்? முடியாதுன்னு சொல்லிட்டாரு. முடியாதுட்டாரா? தட் இஸ் ஃபாதர், அவர் தான் ஃபாதர். அது மட்டும் இல்ல சார், இனிமே நான் சாரதாவை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வெரி குட், ரொம்ப வேஷா போச்சு. லவ் ஸ்டார்டிங் ட்ரபிளோட ஆரம்பிச்சிருக்கேன், இதை விட வேற என்ன சார் வேணும்? ஆமா, நீங்க லவ் பண்ற மாதிரி அந்த சாரதா பொண்ணு உங்களை லவ் பண்ணுதோ? நான் ஒரு மாங்கா மடையா விதரணையெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு அந்த பசங்க ராதா பண்ணாங்களே, அதுக்காகவாவது அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ண வேண்டாமா? ஆமா, கமிங் டு தி பாயிண்ட், இந்த மேரேஜ் விஷயமா அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்குதோ? அதெல்லாம் ரொம்ப ஈஸி, ஈஸியா டெஸ்ட் பண்ணிடலாம். நீங்க என்ன பண்றீங்க? ரெண்டு காயில வச்சுங்க, ஒண்ணு வெறும் காயிலும், இன்னொன்னு வந்து லவ் லெட்டர். அந்த சாரதா பொண்ணு வரும்பொழுது அவ கண்ணுக்கு தெரியும்படியா அவ முன்னால அந்த வெத்து காயத்தை போடுங்க. அந்த பொண்ணு அன்பா ஆசையா அப்படி குறிஞ்சி எடுத்தாங்கன்னா, மேடம் மேடம் உங்களுக்கு சேர வேண்டிய லவ் லெட்டர் இதோ என் பாக்கெட்ல இருக்குன்னு கையில கொடுத்துருவாரு. அந்த லெட்டரை பார்த்த உடனே, மிஸ்டர் என்ன வேலை இது அப்படின்னு கொஞ்சம் கோமா பேசுறேன்னா, ஏமா நான் வெத்து காயுதம் போட்டிருக்கேன், இதுக்காக என் சத்தம் போட்டு பத்து பேரை கூட்டுறேன் அப்படின்னு நைசா விலகி இருக்க. தட்ஸ் ஆல். ஓஹோ, பேண்ட நாசம் பண்றேன்னு பாக்குறீங்களா? இன்னையோட இதுக்கு ஆயுசு முடிஞ்சது, க்ளோஸ். இன்னைக்குதான் லாஸ்ட் டே. நாளைக்கு என் ஒய்ஃப் புதுசா ஒரு டிஃபன் கேரியர் வாங்க போறா, இதை போட்டுதான் ரெண்டு பேப்பர் ரெடி பண்ணிட்டுமா? ஓஹோ, உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியுமா? அலையும் நீர்மேவும் குமிழாதல் போலே ஆவதும் பொய்யாவதும் மெய்யானதினாலே. இந்த இடத்துல நாகேஸ்வரா இருமனாரா இல்ல தும்மனாரா? மிஸ்டர் இளங்கோ, இந்த இடத்துல என்னமோ பண்ணாரு, எதுக்கு நல்லதாவே முடியட்டுமே, ரெட்ட தும்மனா இருக்கட்டும்.